Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மறக்காம மார்னிங் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சார் கமல் வாய்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க? இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன். ஆனால் என்னமோ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எனக்கு. என்னமோ மாய மந்திரமோ அப்படிங்கிறீங்களா? என்னமோ. சரி ஓகே, மார்னிங் மூன் சேனலுக்காக வெல்கம் டு மார்னிங் மூன் சேனல். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு படத்தோட ரிவ்யூ பத்தி பேசலாம்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எப்பவுமே காருக்குள்ள வச்சு எடுப்போமே, இன்னைக்கு நம்ம வீடு கிச்சனுக்குள்ள வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள எடுத்தோம். ஃப்ரிட்ஜு. ஆனா நாங்க வந்து பேச்சுலர் ரூமுக்கு இது இது கிடையாது. சரி சார், இப்ப அயோத்தி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, அயோத்தி படம் எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலா அயோத்தி படம் வந்து அயோத்தின்னு பேர்ல வச்ச உடனே நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வந்துருவோம். இட் இஸ் ரிலேட்டட் டு ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருவோம் இல்லையா? அதுலேயே பேட்லேயே ஒரு இதுலேயே சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, அந்த படத்தில் எந்த மாதிரியான ரிலீஜனோ, எந்த மாதிரி லவ் கட்டப்படுறாங்களா, இது பண்ண கட்டப்படுறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்டாக இருக்கணும். இந்த படத்தோட டைட்டில் அயோத்தின்னு நான் கேள்விப்படும் போது, இந்த ராமரோட பிரச்சனையை எடுத்து வருவாங்க, எடுத்து சொல்ல போறாங்களோ அப்படின்னு, அயோத்தியில நடக்கிற பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆனா நான் இதுல என்னன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம வந்து கதையை யூகிச்சிடலாம். இப்படிதான் போவோம், இப்படிதான் வருவோம் அப்படிங்கறத யூகிச்சிடலாம். பட் ஹவ் டிராவல் பண்றான், ஃபைனலா வந்து பஞ்ச் எப்படி கொடுக்குறான். ஆனா அந்த பஞ்சை வந்து நான் ஆல்ரெடி அந்த பேரை கூட நான் இது பண்ணி எழுதி வச்சிருந்தேன். அதே மாதிரி அதுல பாதி பேர் கரெக்டா வந்து, பாதி பேர் தப்பா வந்துச்சு. அது என்ன பேர் அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல, அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சார், நான் படம் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ண என்னன்னா, இப்போ நார்த்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டு கோயிலுக்கு வராங்க. நம்ம காஞ்சிபுரமா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், அதாவது நம்ம சைட்ல உள்ள நம்மளோட கோயில் வழிபாடுங்கிற ஒரு விஷயம் வந்து நார்த்தில் உள்ளவங்களை கூட அட்ராக்ட் பண்ணி அவங்க இங்க வரும்போது, இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா நார்த்ல எல்லாம், கொண்டாட்டி அடிமைத்தனமா வைக்கிறவன்? இல்ல, அது ஒரு நார்த்ல இல்ல, ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ரிலீஜியஸ ஃபாலோ பண்றவங்க, இல்ல ஒரு நம்ம கடவுளை எது கும்பிடுறாங்க அப்படிங்கறது தெரியாமலே நிறைய பேர் கும்பிடுறாங்க. எப்படி எதுக்கு கும்பிடுறோம் அப்படிங்கறது தெரியாமல. ஒண்ணு, நம்மளுடைய இக்கட்டான சமயத்துல நமக்கு யாரும் இல்லைன்னா, ஒரு ஏதாவது ஒரு இது இருக்கணும், ஒரு சூப்பர் பவர் இருக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம கடவுளை கும்பிடுறோம். ஆனா அதே இதை வந்து நீங்க அதீதமான அதுல நம்பிக்கை போனாதான் இந்த வந்து இந்த இந்த என்னது அப்புறம் நம்ம வந்து அதீத பக்தியாகி பைத்தியாரம் மாதிரி அலையறது, குடும்பத்தை மீறின பக்தின்னு காட்டுறது, அப்புறம் திருப்பி அதுவும் இல்லாம எல்லாம் பக்தி தான் பெருசு, மத்ததெல்லாம் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது எதுக்கு? இப்போ அயோத்தி படத்தை நம்ம ஒரு ஒன் லைன்ல நம்ம இந்த படத்தை ரிவ்யூ பண்ணோம்னா எப்படின்னா, ஒரு மனித நேயம் வந்து எந்த ரிலீஜியன்ஸ்க்கும் ஒன்றுதான். உங்களுக்கு வலிச்சாலும், எனக்கு வலிச்சாலும், இவங்களுக்கு வலிச்சாலும், யாருக்கு வலிச்சாலும் வலி ஒன்றுதான். அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம வந்து மிருகங்களோட வலியை நம்ம பொருட்படுத்துறது கிடையாது. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், நானும் சாப்பிட்றேன், அதனால இதை வந்து நம்ம சொல்றதுக்கு நமக்கு அறிவதே கிடையாது. இப்போ ஒரு ஆடு சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம். அப்போ வந்து வலிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, மிருகங்களுக்கு கூட பொதுவானது. அதனால நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்த்த மிருகங்களை சாப்பிட மாட்டாங்க. சரி சார், நம்ம இவ்வளோ விஷயம் நீங்க பேசுறீங்க, நான் ஒரே ஒரு லைன்ல நான் அயோத்தி படத்தை ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்க. என்னன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு நான் ஒரு காசிலேருந்து ஒரு நார்த் சைட்லேருந்து ஒருத்தவங்க ஃபேமிலியோட ரெண்டு லைன் ஆச்சு இல்லை, நான் ஒரு ஃபேமிலியோட நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயிலில் சுற்றி பார்க்க வராங்க. சுற்றி பார்க்க வரும்போது டிரைவர்கிட்ட ஒரு கெட்ட வார்த்தையில அவர் திட்டிடுறாரு. திட்டிட்டு அந்த டிரைவர் வண்டி ஓட்டும் போது பிடிச்சி இழுத்துடுறாரு. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவர் பொண்டாட்டிக்கே அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடியை எப்படி சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போறது, அதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, இவ்வளோ விஷயம் சமாளிக்கணுமா அப்படிங்கிறத நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் வந்து ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் எடுத்துட்டு போறது, இப்ப சென்னையிலேருந்து நம்ம வந்து ஒரு காசிக்கு ஒரு பணத்தை எடுத்துட்டு போகணும்னா இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இல்லை, அதாவது ஃபார்மாலிட்டிஸ் வந்து நம்ம இப்போ கல்ஃப் கண்ட்ரியில கூட இப்போ இங்கே வச்சு மரணப்பட்டுட்டாங்கன்னா கொண்டு போறதுக்கு எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. கொண்டு போறதுக்கு ஒரு பாடியை கொண்டு போகணும்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அது நமக்கு கண்ட்ரி டு கண்ட்ரி நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நமக்கு ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் இது போறதுன்னா
இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு வந்து இந்த படத்துல கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, நமக்கு தெரியாது. பயங்கரமா காமிச்சிருக்காங்க சார். எனக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கண்ட்ரி விட்டு கண்ட்ரியே ஈஸியா எடுத்துட்டு போறாங்க. நீங்க துபாயில ஒரு மனிதன் வந்து பிழைக்கிறதுக்காக வந்து இறந்து போனாலும் ஈஸி கிடையாது, ஈஸி கிடையாது. ஆனா அதுக்கான ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய மனிதர்கள், சமூக ஆவலர்கள் நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, ஹெல்ப் பண்றவங்களுக்கு இருக்காங்க நிறைய பேர். இந்து ஆட்கள் மரணப்பட்டிருந்தா கூட முஸ்லீம் ஆட்கள் இங்கே வந்து அதையெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி ஒரு இது வந்து இங்கே இருக்குது. அந்த மாதிரி மதம்லாம் இதில் பார்க்க மாட்டாங்க. மரணப்பட்டுட்டால் அந்த பாடிக்கு மதம் என்ன, எல்லாமே ஒன்று தானே. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துன்னா அதுக்கு மதம் கிடையாது. அந்த குழந்தை வந்து எந்த மதத்தை சேர்ந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நம்ம கொடுக்குறது தான் மதம். அதனால் மதம் வந்து நமக்கு தேவைக்கு தான் மதமே தவிர நமக்கு தேவைக்கு மீறினது கிடையாது. அதே மாதிரி எல்லா மதத்தையும் மதிக்கணும் இல்லையா. மதங்களை மீறினா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நம்ம சசிகுமார் சார் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து காதலுக்கு ஹெல்ப் பண்ணும் போது நம்ம ஒரு ரெண்டு மூணு படத்துல நம்ம அந்த கேரக்டர் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். ஆனா இந்த கேரக்டருக்கு சசிகுமார் தான் கரெக்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் சசிகுமார் வந்து இந்த படத்துல அடக்கி வச்சிருக்கார். ஆமா, அதாவது ஒரு ஹீரோயிசம் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா அதுல நடந்திருக்கிறாரு. அது வந்து ஒரு டைரக்டர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும். நடிகர்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து பெரிய பருப்புன்னு சொல்லிட்டு நம்ம காட்டக்கூடாது. எந்த நடிகரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்பந்தான் அந்த அது கமல் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கமல் விக்ரம் படத்துல இது பண்ணாரு, லோகேஷ்ட ஒப்படைச்சிட்டாரு. லோகேஷ் காப்பாத்தி விட்டாரா இல்லையா? அது மாதிரி நல்ல டைரக்டர்ஸோட மாநாயகன் கமலஹாசன் வாழ்க்கை வரலாறுலயே ஒரு மிகப்பெரிய படம் விக்ரம் தான் 400 கோடி வசூலாயிருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அது காரணம், மெயின் காரணம் கமலோட தலையீடு அதுல இல்ல. இதே கமல் வந்து அதுல போய் நுழைஞ்சி ஏதாவது குண்டா குண்டா பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு. உதாரணத்திற்கு அதுக்கு முந்தின படம் லோகேஷோட படம் என்ன, என்ன படம், விஜயோட படம் மாஸ்டர். மாஸ்டர், அந்த மாஸ்டர் படத்தை வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ் கொடுத்துருப்பாரு லோகேஷ்ட ஃபுல்லாக படிச்சிருந்தான். அதில் விஜயோட தலையீடு அதிகமாக இருந்ததுனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் இறங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே சார், நம்ம ட்ராக் மாறுது, நம்ம அயோத்தி படத்தை மட்டும் பேசுவோம். சரி, அயோத்தி படத்தில் இப்போ வந்து நமக்கு அந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் அந்த படம் வந்து ஒரே ட்ராக்ல பயணப்பட்டு போகுது. அந்த படம் எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இல்லை. நியூ விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனால போர் அடிக்கல. அதில் பெரிய பயங்கரமான ஹீரோயிசம் இல்லை. நார்மல் கண்டிப்பா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோயில் பார்க்க காசிலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு வரணும், நம்ம வந்து லக்னோலேருந்து கூட நிறைய பேர் வர்றாங்க. அப்படி வரவங்க யாராவது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராவது இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு சசிகுமார் மாரி ஒரு நல்ல உள்ளம் படைச்ச நல்ல மனிதர்கள் இந்த மாரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுகாக இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு நினச்சி கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஆமாம், இந்த படம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்தை பார்க்கலங்கிறத விட பாருங்கள், பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்ல மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வளர்த்துக்கிறதுக்கு மெசேஜ் சொல்லலாம். ஆனால் மெசேஜே சொல்லிட்டு கூடாது இல்லையா. இதில் வந்து உங்களுக்கு மெசேஜ் மாத்திரம் இல்லாமல் படத்தோட மூவிங்கும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மோசமான இதெல்லாம் இல்லை. இந்த ஹை ஃபைட்டு ஹீட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வைக்காமல் கரெக்டாக படத்துக்கு என்ன தேவையோ அதே இது வச்சுருக்காங்க. கமர்ஷியல் சக்கர் உங்கள் வாழ்க்கையில் இந்தமாரி சசிகுமார் மாரி ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்களா? இந்தமாரி வேறு யாராவது வந்து வெளியூர் இல்லை, நான் இங்கே ஃபாரினில் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு பாடியை கொண்டு அது அவரும் முஸ்லீம் தான். ஆனால் அந்த பாடியை கொண்டு போகிறதுக்கு அவர் கடைசி வரைக்கும் நான் இன்னொரு இதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ சொல்ல முடியாது. ஆனால் சொன்னேன்னு வைங்களேன், ரத்த கண்ணீர் வரும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம இந்தியன்ஸோட பணம் கிடக்கும், அதை வந்து மதிக்காமல் அதை மிதிச்சுட்டு போகிறதெல்லாம் நம்ம அது கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அதை வந்து நான் இன்னொரு கட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது ஒரு ஒரு சில ஏரியாக்களில் நான் இருந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ், அது வந்து வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு குறைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அது வந்து இந்த படத்தோட இதை நல்ல விஷயங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கு. ஆமாம், அந்த புகழுக்கு வந்துட்டு அதிக அதாவது காம ஒருத்தனை காமெடியில் நீ ஹைப் நீ நல்லா காமெடி பண்ணுற, நீங்கள் நல்லா பாடிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் சூப்பராக பாடுறீன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவன் பாடுறதுக்கு திணற ஆரம்பிச்சிருவான்.
ஏன்னா அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த பாட்டில், நம்ம வந்து கரெக்டாக பாடி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்துடும். அதே மாதிரி தான் இந்த புகழை வந்து நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தான், அப்போ திடீர்னு போய் எல்லாரும் சேர்ந்து காமெடி நல்லா காமெடி பண்ணுறியா கண்ணா காமெடி பண்ண சொல்லி, இப்போ புகழுக்கு வந்து நம்ம எப்படி காமெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து இப்போ கேரக்டர் ஆக்டிஸ்டா இதுல போட்டிருக்காங்க, இது ஓரளவுக்கு ஓகே இருக்கு. இப்போ நம்ம அதுல வர காமெடியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா தீனா, அதுக்கப்புறம் அந்த அடுத்த வரக்கூடிய அந்த ஒல்லியா இருப்பாரு, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கேரக்டர் ஆக்டிஸ்டா வரும். ஆமா, அந்த பொண்ணு வந்து எதிர்க்கிறது, அந்த பொண்ணு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண நல்லா இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுங்க, பேரு என்ன நடிகை இது எனக்கு தெரியல, அதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. சசிகுமார் அவர்கள் எந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சாரோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு. அது மத்தபடி படத்துல வேற கேமரா இது அதுல வந்து நார்மல், என்னன்னா வந்து அந்த படத்துக்கு அவ்வளவு தேவை கிடையாது. பெரிய நம்ம நேச்சுரல் பிளேசஸ்லயோ பெரிய பில்டிங்ஸ்லயோ மேல கீழயோ அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எமோஷன் சீன், எமோஷன் பிளாக் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் ஈர்க்கும். அதில் ஒரு சீனில் வந்து அவங்க அப்பா கிட்ட கோவமே காட்டாத அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து கோவம் காட்டும், அந்த மூளையெல்லாம் பிரித்து ஒரு அது ஒரு நடக்கும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் நம்ம எம்பாமிங்கிற விஷயம் நம்ம எப்போ கேட்டோம்னு நம்ம வந்து ஜெயலலிதா இருந்தது கேட்டோம் தான். நிறைய பேருக்கு தமிழ்நாடு தெரியும், அது வரைக்கும் இந்த ஒரு வேர்டு வந்து சில பாமர மக்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, படித்த மக்களுக்கு தெரியும். நான் பாமர மக்கள் தான், எனக்கு அவர் தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் அப்பதான் கேள்விப்பட்டேன் எம்பாமிங் சொல்லிட்டு, ஏன்னா எம்பாமிங்கிறது வந்து ஒரு உள்ள வந்து உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அது உள்ள வைக்கிற மாதிரி பஞ்சு இது மாதிரி அடைச்சு வைக்கிறதும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது சார். படிச்சவனுக்கே இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில பேர் இல்ல, எல்லா விஷயங்களும் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிச்சுவேஷன்ஸ் டீச் எவ்ரிபடி, நேரங்களும் சமயங்களும். எனக்கு இந்த படம் பார்த்த முறைதான் தெரியும், ஒரு பணத்தை வந்து ஃபிளைட்ல ஏற்றும் போது அந்த ஆர்கன் வந்து அழுவி போய் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் அந்த பணத்தை வந்து ஃபிளைட்ல ஏற்றுறாங்கன்னு இந்த படம் பார்த்து எத்தனையோ பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி எனக்கும் இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இது வந்து ஒரு இங்கிருந்து போகும்போது போஸ்ட்மார்ட்டம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் 7 சர்டிஃபிகேட்டோ தான் சொல்கிறேன், உள்ள சர்டிஃபிகேட்ஸும் எடுத்து. ஏன்னா நான் வந்து ஒரு எஸ்எல்சி இது வந்து சர்டிஃபிகேட் தொலைஞ்சப்பவே இதே மாதிரி தான், ஒவ்வொரு இடத்துலையும் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன்னு மண்டே காய்ச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஒரு ப்ரொசீஜர் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் நடக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம், அதுலேயும் மரணம் அதையும் தாங்கிக்கிட்டு செய்யும்போது ஒரு தனியாக வந்தவங்க மாட்டினாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்க கூட ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஆள் இருந்தாருன்னா அது வந்து, இப்போ நம்ம வந்து இப்போது பாம்பேயில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மொழி தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு யாராவது மொழி தெரிஞ்ச ஆள் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி தான் இந்த இதில் கான்செப்ட். வேற ஒன்று ஒரு ஒரு இடத்துலையுமே நம்ம போய் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தொலைஞ்சிருச்சு, நம்ம மொழி தெரியாத இடத்துல நம்ம போராட போகுது, சசிகுமார் மாரி ஒரு நல்ல மனிதர்கள் நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பாக எங்காவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஆமாம், இப்படிதான் இல்லை, நான் நிறைய இடங்கள்ல எனக்கு அனுபவபூர்வமாக நடந்திருக்கு. ஓகே மக்களே, இந்த படம் போய் நல்லபடியாக கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, அந்த சஸ்பென்ஸ் வந்து படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். அதை நம்ம சொன்னோம்னா அது வந்து நல்லா இருக்காது, அது படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டட் சஸ்பென்ஸ் தான், எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சஸ்பென்ஸ் தான், பட் இட் இஸ் குட் நீட். அவ்வளோதான். ஓகே ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். சரி, கண்டிப்பாக படங்கள் இந்த மாதிரி நல்ல படங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் படங்கள் வர்றதும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு மெசேஜஸ் மனித நேயம் இது அதெல்லாம் சொல்லக்கூடிய படங்களும் இருக்கணும், காமெடி இருக்கணும், எல்லாமே இருக்க எல்லா வகையான படங்களும் வந்தால் தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அதனால எந்த ஒரு கிரியேட்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மார்னிங் மூன்.